எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, கள்ளக்குறிச்சி மாவட்டத்துடைய மிகப்பெரிய மாடு சந்தைக்கு தான் வந்திருக்கிறோம். ஸோ இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா, கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் வட்டம் செட்டித்தாங்கல் கிராமங்க. இந்த செட்டித்தாங்கல் சந்தை தான் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துடைய மிகப்பெரிய சந்தைன்னு சொல்லலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பசுமாட்டு சந்தை, அதுக்கப்புறம் வண்டி மாட்டு சந்தை, அதுக்கு அந்தாண்டா ஆட்டு சந்தை எல்லாமே அமைஞ்சிருக்குது. பசுமாட்டு சந்தை அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மாடுகளும் வரும், கலப்பின மாடுகளும் வரும். வண்டி மாட்டு சந்தைனா முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நாட்டு காளை மாடுகள் வந்து நிறையா வருங்க. ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை இந்த சந்தை வந்து நடக்குது. காலையில் 6 மணிக்கே வந்து ஸ்டார்ட் ஆகிடுது, மதியம் ஒரு 12 மணி வரைக்கும் சந்தை வந்து நடக்கும் எப்போவுமே. நீங்கள் கள்ளக்குறிச்சி சுற்றி இருக்கவங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சந்தைக்கு வந்து உங்களுக்கு தேவையான ஆடு மாடு வண்டி மாடுகளை வாங்கி பயனடையலாம். மறக்காமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஐயா, இந்த மாடு எவ்வளோ விலைக்கு தரலான்னு இருக்கீங்க? 22 தரலான். மாடு கண்ணு 2 சேர்த்துங்களா? என்ன மாடு இது? நாட்டு மாடு. நாட்டு மாடு. நாட்டு மாடு என்ன ரகம் ஏதாவது தெரியுங்களா? சரிங்க, இது எத்தனை கண்ணு போட்டுருமோ மாடு? எடுத்துக்கிறாங்க பால் பல விதமாக அது ரேட்டு பொறுத்து இருக்கு. இப்போ உங்களுக்கு அதிகபட்சமா எவ்வளவு? 15. இது நாட்டு மாடுன்றதால 15 ஒரு 20-25 வரும். 1 லிட்டர் 25 ரூபா வரும். இப்போ நாட்டு மாடு 1 லிட்டர் 1.5 லிட்டர் தான் கறக்கும். ஆமா. ஆனா இந்த ஜெர்சி கலப்பு மாடுன்னா ஒரு 5-6 லிட்டர் கறக்கும். 5-6 லிட்டர் கறந்தால அது பாயிண்ட் வந்து கம்மியா வரும். இல்ல, இப்ப அந்த மாடு 25 லிட்டர் 25 ரூபா போறாங்களா லிட்டர் பால்? அது போட மாட்டாங்க. அப்படி எவ்வளவு போடுவாங்க? அதுனா ஒரு 20 ரூபா போட, 20 ரூபா 19 ரூபா போடுவாங்க. இது செட் ஆகும் நமக்கு. ஏன்னா 1.5 லிட்டர் 25 ரூபா தான், 25 ரூபா உங்களுக்கு 40 ரூபா கிடைக்கும். 1.5 லிட்டருக்கு அதுக்கு ஒரு 5 லிட்டருக்கு ஒரு 100-120 ரூபா கிடைக்கும். இது கூட விலை ஏற்றணும் இல்லையா? நாட்டு மாட்டுக்கு ஏற்றணும். நாட்டு மாடுக்கு விலை ஏற்றினா தானே அதிகமாக வந்து பால் அதிகமாக ஏற்றினா தான் நிறைய பேர் நாட்டு மாடு வளர்ப்பாங்க. அது பண்ணுமே இல்லையா? உங்கள் பேர் ஒரு சொல்லுங்க. அய்யனார் அரியூர். கோகுல் அரியூர். கோகுல் அரியூர். ஓகே, நன்றிங்க. சரி, வணக்கம். உங்கள் பேர் ஒரு சொல்லுங்க. பேர் மணிகண்டன். அம்மன் குளமேடு. அம்மன் குளமேடா? அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிரிக்கெட் டீம் இருக்கு. சரிங்கண்ணா, இப்போ இது மாடு வச்சுருக்கீங்க இல்லையா, இது என்ன ரகம், எவ்வளோ பால் கறக்குது? இல்லை, இது செனல் இல்லை. செனல் இல்லையா? செனை பிடிக்கணும் இல்லையா? ஆமாம். இல்லை, மடியை பார்க்கலாம். ஆ, இப்போ இது எதை, இது இப்போ எத்தனை பல்லு போட்டிருக்கு? 4 பல்லு போட்டுருக்குதுங்களா? ஓகே. என்ன ஃபஸ்ட்டு கண்டனும் இப்போ செனை உசியை போடலை? என்ன போடலை? ஓகே. இப்போ இதோட தாய் எவ்வளோ பால் கறந்துன்னு உங்களுக்கு தெரியுமா? இதோட தாய் 7 லிட்டர் கறந்தது. தாய் 7 லிட்டர் ஒரு நாளைக்கு? ஒரு வேலைக்கு? ஒரு வேலைக்கு. ஒரு வேலைக்கு 7 லிட்டர் கறந்துச்சு. ஏன்னா அதோட தாய் எவ்வளோ கறந்து தெரிஞ்சால் நம்ம அதை கண்டுபிடிச்சே சொல்லலாம் ஒரு சில தடவை. இப்போ நீங்கள் எவ்வளோ வேலை சொல்கிறீங்க? இது வேலை நம்ம சொல்ல தெரியாது, எங்கள் மாமா தான் சொல்லணும். உங்களும் சொல்லியிருப்பார்ல, வந்தால் இவ்வளோ வேலை சொல்லுப்பான்னு சொல்லியிருப்பார்ல? இல்லை, எதுவும் சொல்லலை. இன்னும் 1 ரூபா கூட சொல்லலையா? சொல்ல, 2 மாடு ஓட்டு வந்தேன், அது வித்தாச்சு. வித்தாச்சுங்க? எவ்வளோ கொடுத்தீங்க அது? அது 29 ரூபாய்க்கு இருந்தது. 2 மாடு சேர்த்தேவா? ஒரு கண்ணு குட்டி, ஒரு மாடு. அது எத்தனை லிட்டர் கறக்கிற மாடு? அது வேலைக்கு ஒரு 3 லிட்டருக்கு இருக்கும். எத்தனை வயது மாடு அது? புரியல. எத்தனை கண்ணு போட்ட மாடுன்னு கேட்டது? நம்மகிட்ட வந்து ஒரு கண்ணு போட்டது, அதுக்கு முன்னாடி 3 கண்ணு போட்டிருக்கோம். 4 கண்ணு. ஆமாம். என்ன கண்ணு குட்டியோட வித்தீங்க அதை? இதுக்கு முன்னாடி இவ்வளவு கூட்டம் பார்த்ததில்ல. எனக்கு தெரிஞ்சு அதான் சொன்ன மாதிரி கள்ளக்குறிச்சியில் பெரிய சந்தை செட்டித்தாங்கல் சந்தை தான். ஸோ இந்த சந்தை அழியாமல் பார்த்துக்கிறது இந்த ஊர் மக்களில் இந்த கள்ளக்குறிச்சி மக்களுடைய தேவை, வேண்டுகோள் இப்படிலாம் வச்சுக்கலாம். அழியாமல் கடைசி வரைக்கும் பார்த்துக்கணும். நம்ம என்ன குட்டி குட்டியாக இருக்குது கண்ணு குட்டினு நினச்சிங்களா? இதெல்லாமே மாடு. ஏதாவது கண்ணு போட்டுருக்கணும் மாடு ஏதாவது? இதில் எல்லாம் கண்ணு போட்டு போயிடுச்சு. 2 கண்ணு தான் போட்டுச்சு. 2 கண்ணு போட்டுச்சுங்களா? ஆமாம். வந்து பார்த்தீங்கன்னா உயரமே 3 அடி தான் இருக்குதுங்க. இது என்ன ரகம்? நாட்டு மாடு இது? இது நாட்டு மாடு தான். நம்ம ஏரியா நாட்டு மாடு இல்லைங்களா? வந்து பார்த்தீங்கன்னா ரகமே நிறைய பேருக்கு பேர் மறந்து போச்சுங்க. இப்போ இந்த ஏரியாவில் இருக்கிறது வந்து நிறைய தொண்டை மண்டல நாட்டு மாடு இருக்குது. ஸோ அதுவுமே இவ்வளோ குள்ளமாக இருக்காது, அதை விட இது வந்து குள்ளமாக இருக்குது. மாடு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் வருது. 3 அடி அப்படிங்கிறத விடையே கொஞ்சம் குள்ளமாக தான் இருக்குது. நம்ம ஏரியா நாட்டு மாடு ஏதோ ஒரு 3 மாடு இப்போதைக்கு அழியாமல் இங்கே பார்த்துட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ வேலை சொல்கிறீங்க எல்லா மாடும்? எல்லாம் அவருக்கு தான் தெரியும். 20 ரூபா சொல்லுவான் ஒரு மாடு. 20 ரூபா சொல்லுவான். உண்மையிலே இதுதான் வந்து நம்ம நாட்டு மாடுங்க. ஸோ இவ்வளவு குள்ளமா இருக்கு, சைஸ் சின்னதா இருக்குது. திமிழ் 3 மாடுலயுமே இருக்கு. நான் சொல்ல நம்மளால அதுதான். ஸோ இந்த அளவுக்கு குள்ளமான நாட்டு மாடுகள் நம்ம ஊர்லயே இருக்குது. ஆனா நிறைய பேருக்கு பேர் தான் வந்து தெரியல.
இதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம எல்லாம் படிச்சா நம்ம பையன் பெரிய ஆள் ஆயிடுவான் அப்படின்னு நினச்ச ஒரே காரணம் தான். அவன்கிட்ட எதுக்கு போய் மாட்டு கொடுக்குறீங்க, அந்த பையன் படிக்கிற பையன் இப்படி சொல்லி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு மாடு அழிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் தமிழ் அழிஞ்சிடும். ஏன், அந்த பையன் இங்கிலீஷ் மீடியம் பையன்ப்பா, அவனுங்க அப்போ தமிழில் சொல்கிறேன்னு சொல்லி தமிழில் முடிச்சிருவாங்க. ஸோ இதெல்லாம் நடக்காமல் இருக்கணுங்கிறது தான் நான் சொல்கிறேன். இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா மாடுங்க, பசு மாடு. ஏனால விற்கிறீங்க மாடு எல்லாமே? எல்லா கடன் தான், மாடு வச்சிருந்தும் கடன். வேறு ஏதாவது ஒரு பெரிய ஃபேக்ட்ரி வச்சுருந்தா அவங்க பணக்காரனாக இருக்காங்க, மாடு வச்சுருந்தா கடன். அது காரணம் வேலை ஏறலை, பால் வேலை ஏறலை, தீவன வேலை ஏறுது. இல்லை சும்மா வச்சு மேய்க்கிறதுக்கு ஆள் இல்லை, கையில் வச்சுருக்கிற மாடு செலவு இப்போ ஒரு வருஷம் வருது, அதனால கொண்டாந்து விற்கிறேன். என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடில. நம்மகிட்ட இருக்கிற அந்த மாடு தான், வேறு எதுனா இருக்குது, வேறு எதுவும் இல்லை. மாட்டை தவிர அவங்ககிட்ட ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இருந்தது எல்லாத்தையுமே மாட்டுக்காக செலவு பண்ணிட்டாங்க. மாடு ஏதாவது கொடுக்குன்னு பார்த்தா இருக்கிற கவர்மெண்ட் நம்மளுக்கு ஏதாவது மீதி கொடுக்குமான்னு தெரியாத அளவுக்கு தான் இருக்குது. யார் வந்தாலும் சொல்கிற ஆட்சியில். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் விவசாயிக்கு நிறைய திட்டங்களை வந்து அறிவிங்க. ஸோ அவங்களுக்கு அறிவிச்சிங்கன்னா மட்டும்தான் இந்தியாவும் முன்னேறும், நம்ம தமிழ்நாட்டிலையும் கொஞ்சம் அறிவிங்க, அப்போ தான் முன்னேறும். ஸோ சந்தைகள் இப்போ தான் திறந்துருக்காங்களேலாம், இப்போ திறந்து ரெண்டு சந்தை ஆகுது இது. அதனால தான் இந்த சந்தைக்கு போய்ட்டு வந்து கொடுத்து மாடு விற்கிற விற்றுட்டு ஆனால் கடன் கொடுக்கணும், வேறு எதுவும் கிடையாது. ஒரு 20 ரூபா ஒருத்தங்கிட்ட வாங்கிட்டான், சரி இதை வச்சுருந்து என்ன பண்ணுறது, விற்றுட்டு போயிடும் அப்படின்ட்டு கொண்டு கொடுங்க. உண்மையிலே தமிழ்நாட்டுக்கு சந்தை அவசியமாக ஒயின் சாப்பிட அவசியம்? எங்களுக்கு சந்தை தான் முக்கியம், ஒயின் சாப்பிட எங்களுக்கு முக்கியம் கிடையாது, சந்தை தான் முக்கியம். ஏன்னா சந்தை இது இருந்தால் மட்டும்தான் அடுத்து இது போகும். அப்படியே ஒரு சரௌண்டிங் அப்படி சுற்றி வந்துட்டுருக்கோம். மாடு வாங்குறாங்க, விற்பாங்க, அப்போ விற்கிறவங்கள்ட்ட வாங்கிட்டு போனால் தான் அடுத்து அவங்க விவசாயம் பண்ணுவாங்க. இது சுற்றி வந்தால் தான் நமக்கு சோறு கிடைக்கும். இதை விட்டு நீங்கள் சந்தையை நிறுத்தி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் நிறைய இருக்குது. நீங்கள் நிறைய கட்டுப்பாடுகள் விதிக்கலாம். அந்த மாதிரி ஒரு டிஸ்டன்ஸில் இவ்வளோ மாடு தான் நிற்கலாம், இவ்வளோ தூரத்தை தள்ளி நிற்கலாம், மாஸ்க் போடுங்க அப்படிங்கிறது உண்மையிலே கரெக்டு தான். முடிஞ்ச வரைக்கும் சந்தைகளை கொஞ்சம் நீங்கள் வந்து சந்தைகளை முடக்கிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். யாராக இருந்தாலும் சரி, சந்தைகள் எந்த அளவுக்கு வந்து நம்ம கூட கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்கோ அந்தளவுக்கு நாட்டு மாடுகளும் இருக்கும். இன்றைக்கி இந்த நாட்டு மாடுகளை அங்கே நமக்கு தெரியறது காரணம் இந்த சந்தை. இதெல்லாம் நமக்கு தெரியவே போகிறதில்ல, எங்கேயோ ஒரு இடத்துல கசாப்புக்கு போயிருக்கும் இந்த மாடெல்லாம். ஸோ மாடுகள் நம்ம நாட்டு மாடுகள் வெளியே தெரியணும், நம்ம சந்தைகளும் வந்து எப்போவுமே இயங்கிக்கிட்டு இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் சந்தைக்கு மட்டும் கட்டுப்பாடுகளோடு வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே சந்தை இருக்க மாதிரி பாருங்கள். கொரோனா அடுத்த அளவு வந்தால் கூட சரி, சந்தைக்கு ஒரு வழியை விட்டுட்டு அதுக்கப்புறம் எதனாலும் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே காங்கேயம் காலையும் வந்து இந்த செட்டிதாங்கல் சந்தைக்கு வந்திருக்குதுங்க. ஸோ இப்போ வியாபாரி வாங்கி கட்டியிருக்கிறதா வந்து சொன்னாங்க. வியாபாரி இப்போ பக்கத்தில் இல்லை, இருந்திருந்தாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட விலை எவ்வளோ அப்படிங்கிறலாம் கேட்டு தெரிஞ்சிருந்துருக்கலாம். ஸோ வியாபாரி இப்போ பக்கத்தில் நம்ம கூட இல்லை. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே காங்கேயம் காலையும் வருது அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லணும் இல்லையா, அதுக்காக தான் நாங்கள் ஷூட் பண்ணிகிட்ருக்குறோம் இப்போது. அண்ணா வணக்கண்ணா. வணக்கம். உங்கள் பேர், உங்களுடைய ஊர் சொல்லுங்கண்ணா. ராஜேந்திரன். செம்பராம்பட்டு. செம்பராம்பட்டுண்ணா. நீங்கள் சங்கராபுரம் பக்கத்தில்? செங்கராம்பட்டு. சூப்பர்ண்ணா. இப்போ நீங்கள் 4 கால மாடு வச்சுருக்கீங்களே, வண்டி மாடு. இப்போ ரெண்டு ரெண்டு ஜோடி வச்சுருக்கீங்க, இந்த ஜோடி எவ்வளோ, அந்த ஜோடி விலை எவ்வளோண்ணா? இந்த ஜோடி 77, அதுண்ணா அந்த ஜோடி 80. 80ங்களாண்ணா. இப்போ பல்லு எப்படி போட்டுக்கு, ரெண்டு மாடும் ரெண்டு ஜோடி பல்லு புது கடை சேர்ந்துருச்சு ரெண்டுமே வாங்கலாண்ணா. ஏனால இது கம்மி ரேட்டு, அது அதிக ரேட்டு? இது இளம் மாடு, அது கொஞ்சம் முத்துல. ஓகே, அதுக்கு அனுபவம் அதிகம். அனுபவம் அதிகம். சரி, இப்போ ரெண்டுமே என்னென்ன வேலைக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம்? எல்லா வேலைக்கும் பயன்படுத்தலாம். எல்லா வேலைக்கும் ரெண்டுமே பழகி வச்சுருங்க. இது எப்படி, உங்கள் வீட்டில் வளர்த்த மாடுங்களா இல்லை நீங்கள் வாங்கி சர்ச் பண்ணுறீங்களா? வாங்கி வளர்த்த மாடு தான். வாங்கி வளர்த்த மாடுங்களா? எத்தனை வருஷமாக வளர்த்துறீங்க இந்த மாடு நீங்கள்? 5-6 வருஷமாக இருக்குது உங்களுக்கு. 5-6 வருஷமாக இருக்குதுங்களா? சரிங்க. இப்போ எவ்வளோ வரைக்கும் விலை கேட்குறாங்க? இன்னும் யாரும் வந்து கேட்கல. யாரும் வந்து கேட்கல. காலையில் வண்டியில் ஏற்றி 4 மட்டுமே, ஒரே வண்டியாக ரெண்டு வண்டியா? ஒரே ஒன்று ஏற்றுங்க. வண்டி வாடகை எவ்வளோ ஆச்சு அங்கேருந்து, இவ்வளோ தூரம் வரத்துக்கு? 1500. 1500 ஆச்சு. ஸோ பாவம் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மாடை ஏற்றுறதுக்கு இறக்கிறது கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு அப்பயும் அவங்க சொல்கிற வேலையே அவங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கிறதப்ப ரொம்ப கஷ்டங்க. கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் அவங்களுக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செட்டிதாங்கல்ல நிறைய கண்ணுக்குட்டிகள்லாம் வரும். நீங்கள் காலக்கண்ணுக்குட்டியாக இருக்கட்டும், கிடேரி கண்ணுக்குட்டியாக இருக்கட்டும், எல்லாமே வரும். இப்போ நீங்கள் பார்த்தோன்னே சொல்லலாம், இதெல்லாம் கறிக்கு போகிறதுப்பா, உனக்கு தெரியாதா, நீங்கள் கேட்கலாம். நீங்கள் பாருங்கள், நல்ல கண்ணுக்குட்டி நிறையா போயிட்டு இருக்கு கறிக்கு, நீங்களே பாருங்களேன். அந்த கண்ணுக்குட்டிலாம் எத்தனை கண்ணுக்குட்டி பொந்தி வந்திருக்குன்னு பாருங்கள். 1-2 தான் பொந்தி வந்திருக்கு, மீதி எல்லாமே நல்லா நார்மலாக இருக்கக்கூடிய கண்ணுக்குட்டி தான். வாங்கிட்டு போய் வளர்த்தோன்னா மிகப்பெரிய பண்ணையாகவே கொண்டு வரலாம். அதே யார் யோசிக்க மாட்டாங்கன்னு தெரியல. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷம் கண்ணுக்குட்டி, 10 மாதம் கண்ணுக்குட்டி இருக்கும். ஸோ இதை நம்ம 100 வருஷம் வளர்த்தோன்னா பல்லு போட்டுரும், அதுக்கப்புறம் நம்ம வந்து செனை பிடிக்க வச்சு பெரிய மாடாக்கி நம்ம பெரிய பால் பண்ணையை வந்து ஆரம்பிச்சிடலாங்கிறது தான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி வெட்டுக்கு போகிறத குறைச்சிட்டு இன்னும் நல்லா இருக்க நோடி வாங்கிட்டு போய் வளங்க. வளர்த்திங்கன்னா உங்களுக்கு தான் நல்லது, உங்களுக்கு மிகப்பெரிய பண்ணையும் அமையும், உங்களுக்கு ஒரு திருப்தியும் கிடைக்கும். இதெல்லாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதம் அந்த மாதிரி தான் என்னுடைய ஒரு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் நீங்கள் ஒரு 6 மாதம்னு எடுத்திங்கன்னா 1 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய கண்ணுக்குட்டி தான் இது ஃபுல்லாகவே. இந்த ரேஞ்ச் எல்லாமே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இவ்வளோ தான் கண்ணுக்குட்டியே இருக்குது. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வளர்ப்புக்கு இல்லை, எல்லாம் போயிட்டே இருக்குது. இதே மாதிரி தான் நாட்டு மாடுகள் நிறையா போயிட்டுருக்கு. இதெல்லாம் நம்ம பார்த்து வளர்த்தோம் அப்படின்னா நம்ம மறுபடியும் நாட்டு மாடுகளையும் மீட்டு எடுக்கலாம், நிறையா பண்ணைகளும் வந்து பெருசாக வளரும். நீங்கள் மாடு வளர்க்க முடியல அப்படின்னு சொல்கிறத விட இந்த மாதிரி பண்ணாமல் இந்த கண்ணுக்குட்டியில் வச்சு வளர்த்தா தான் டெவலப் ஆகும். ஸோ அதனால் நிறைய பேர் வந்து கண்ணுக்குட்டியை வாங்கி நீங்கள் நிறைய பயனடையலாம்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாடுகளை ஏற்றிட்டு போகிறதுக்கு எதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40-50 டாட்டைஸ் வரைக்கும் இங்கே நிற்கிதுங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை வண்டியில் ஏற்றுறதுங்கிறது ஈஸியான காரியங்கள்ல இதுக்குன்னு தனியாக வந்து திறமைகள் வேணும். அந்த மாடை ஏற்றணுன்றதுக்காக தனியாக வந்து பார்த்தீங்கன்னா மேடு வந்து பார்த்திங்கன்னா இங்கே அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. மாடு எவ்வளோ தூரம் போதோ அதுக்கேற்ற மாதிரி வாடகையும் வந்து இங்கே மாறுபடும். ஸோ இப்போ இந்த சந்தையில் நம்ம ஒரு 300 மாடு மொத்தமாக கணக்கு வச்சுக்கோம், ஒவ்வொன்று 20,000 போதுன்னு வச்சுக்கோம். அப்படி பார்த்தீங்கன்னா 60 லட்சம் ரூபா ஒரு நல்ல பிஸ்னஸ் மட்டும் நடக்குது. ஸோ 60 லட்சம் ரூபா பணங்கிறது இந்த ஒரு இடத்துல நடக்குதுங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள் இது எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு இடம் அப்படிங்கிறத. ஸோ இந்த மாதிரி நடக்கிறது தான் என்றைக்குமே ஆரோக்கியமாக இருக்கும். ஒயின் ஷாப் அழிஞ்சு போகணும்னு நினைக்கிறவனுக்கே வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் பாதுகாப்போடு எல்லா வசதிகளும் பண்ணித்தரீங்க. இங்கே வாழ வைக்கணும் இவ்வளோ விவசாயிகள் வந்திருக்காங்க, இவங்களுக்காக எந்த ஒரு பாதுகாப்பும் பண்ண மாட்டேங்கிறாங்க, யாருமே வர மாட்டேங்கிறாங்க. ஸோ இவங்களுக்காக நீங்கள் ஏதாவது பெருசாக பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதாக இருக்கும். இத்தனை வருஷமாக அந்த சந்தை இருக்குது, இந்த சந்தைக்கு ஏதாவது சேஃப்டியாக பெருசாக பண்ணலாங்கிற ஐடியா யாருக்கும் இருக்காளேன்னு தெரியல. முடிஞ்ச வரைக்கும் இந்த செட்டிதாங்கல் பகுதியில் இருக்க யாராவது இதை பார்த்திங்க அப்படின்னா இந்த சந்தைக்கு என்னென்ன தேவைகள் இருக்குது, இந்த சந்தைக்கு என்ன பெருசாக என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து முன் வைங்க. இதுக்கப்புறம் சந்தை இன்னும் பெருசாக இருக்கும் நான் வந்து நம்புகிறேன். கள்ளக்குறிச்சியோட மிகப்பெரிய சந்தை இந்த செட்டிதாங்கல் அப்படின்னு சொல்கிறதுல நானும் வந்து பெருமைப்படுறேன். இந்த மாதிரி வீடியோக்களை நீங்கள் நிறையா பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஜேபி தமிழ்டே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.